பேர் பொற்செல்வி வெங்கடகிருஷ்ணன். பாண்டிச்சேரியில் இருக்கேன் மேடம். எனக்கு ரெண்டு பசங்க. நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் படிக்கணும்னு நினைச்சிட்டு நிறைய படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறதுக்குள்ளார நம்ம ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கணும். அவங்க மேரேஜ் அப்போ நம்ம ஒரு மாஸ்டர் டிகிரி இது போடணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல இருந்தேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஆனா புக்கெல்லாம் அப்ளை பண்ணி புக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஆனால என்னால படிக்க முடியல. அந்த புக்கை எடுத்து வச்சாலே தூக்கம் வருது. என்னடா இது, நம்ம வேலைக்கெல்லாம் போகும்போது ரொம்ப ஆக்டிவா இருந்தோம், வேலையை விட்டு நின்ன பிறகு நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எதுவுமே மண்டைக்குள்ள ஏத்திக்க முடியல. அப்படின்னும் போது நான் டிவி பார்ப்பேன். சீரியல்ஸ் நிறைய பார்க்க மாட்டேன். இந்த யூடியூப் சேனல்ஸ், ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த சன் டிவியில ஒரு நியூஸ் வாசிப்பாங்க இல்லையா, அவங்களுடைய இதை பார்க்கும்போது அவங்க சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க துல்லியமா எடுக்கலாம். அப்புறம் வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வர கர்மா கிளாஸ் பத்தி சொன்னவொடனே எனக்கு ஒரு இது வந்துச்சு. சரி, நம்ம பையனுக்கு நம்மளும் தான் படிச்சுட்டு இருக்கோம், ஏன் படிக்க முடியல, நம்மளாலையும் படிக்க முடியல, இது என்னன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம அடுத்தது அடுத்த கட்டம் வந்து காலேஜ் போகணும், எந்த மாதிரி படிக்க வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக தான் நான் தேடிட்டு இருக்கும்போது இது ஏஎல்பி வந்துச்சு. அப்புறம் நம்பருக்கு கிடைச்சிது. அது ஆஃபீஸ்க்கு போட்டு ஃபோன் போட்டு கேட்கும்போது டீட்டெயில்ஸ் அனுப்பியிருந்தாங்க. சரி, அப்படியே 1 வீக் அப்படியே வச்சுட்டேன். அப்புறம் யோசனை பண்ணும்போது நம்மளால படிக்க முடியுமா, நம்ம தான் ஏற்கனவே ஸ்லோ லேர்னரா இருக்கும், நிறைய ஞாபக மறதி வேற இருக்கு, நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வந்துச்சு. மறுபடியும் ஃபோன் போட்டு ஆஃபீஸ்ல கேட்கும்போது, முடியுங்க மேடம், கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, உடனே நான் பணத்தை கட்டிட்டேன். பணத்தை கட்டிட்டோன்னா அடுத்துக்கு அடுத்து டீட்டெயில்ஸ் வந்து பேரு, ஊரு, நீங்க டைமு இதெல்லாம் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. டீட்டெயில்ஸ் அனுப்பும்போது அப்புறம் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கேக்குறாங்க இல்லையா, அப்ப அவங்க நம்மளை ஓரளவு பாப்பாங்க இல்லையா, இவங்களால படிக்க முடியுமா முடியாதான்றது பார்த்துட்டு தானே நம்மளை இதுல உள்ளார அலோவ் பண்ணுவாங்க, அப்ப அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்புறம் உடனே எனக்கு என்ன குரூப் என்ன என்னைக்கு ஜாயின் பண்ணணும்ன்றது உள்ளார வந்துட்டேன். அப்ப என்னால படிக்க முடியும்ன்றது எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் உள்ளார வந்துட்ட பிறகு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு 3-4 டேஸ் வந்து கிளாஸ்ல நல்லா ஈஸியா போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த மேஷ லக்கணம், எட்டாம் எட்டாதிபதி அந்த மாதிரி சொல்ல வரும்போது அப்படியே ஒரு தடுமாற்றம். ஃபுல் டே உட்காந்து பார்த்து பார்த்தாலும் எதுவும் எனக்குள்ளார ஏறாத இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய மென்டர் நல்லநாயகி மேடம், அவங்க தான், திரும்பவும் ஒரு சாம்பிள் அனுப்புங்க மேடம், என்னால நோட்ஸ் ஃபாஸ்டா எழுத முடியல, எப்படி எழுதணுன்றது மத்தோட எனக்கு தெரியல, நீங்க ஏதாவது ஒரு சாம்பிளுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க அனுப்புங்க, நான் அதை வச்சு நான் அப்படியே பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் 1 பை 1 நான் போட்டு 1 ஃபுல் டே உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பேன். என்னடா இது, நம்ம ஃபுல் டே ஒரு 3 மணி நேரம் கிளாஸ் போகுது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, எவ்வளோ ஸ்லோவா இருக்குமே அப்படின்ட்டு. எனக்குள்ள எல்லா நிகழ்வுகளுக்கும் நம்மளே தான் காரணம், அப்ப இன்னும் கொஞ்சம் ஷார்ப் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து நான் அப்புறம் திரும்பவும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சேன். யூடியூப் நிறைய போட்டு போட்டு பார்த்துட்டு அப்புறம் அதுக்குள்ள கனெக்ட் பண்ணி போட ஆரம்பிச்சேன்.